மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடமிருந்து 3,37,500 ரூபாய் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா நெல்லியாளம் நகராட்சி அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் வந்ததைத் தொடர்ந்து நகராட்சிக்கு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் நகராட்சி தலைவர் சிவகாமி மற்றும் துணைத் தலைவர் நாகராஜ் ஆகியோரிடம் 3,37,300 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் நகராட்சி தலைவர் சிவகாமி மற்றும் துணைத் தலைவர் நாகராஜ் ஆகியோர் 11 ஒப்பந்ததாரர்களுக்கு பொது நிதியில் பணி ஒதுக்கீடு செய்ய 8% கமிஷன் பணத்தை லஞ்சமாக பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.